வாரம்தான் போர்னு இருந்தோம், ரெண்டு நாள் போர்னு இருந்தோம், இதெல்லாம் நடக்கதான் செய்யுது. தொடர்ந்து இருக்குன்னு அவசியமே கிடையாது. அப்படி அவசியம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய 4 மாதங்கள் எடுத்துக்கிட்டாலும் பின்னாலையும் போகணும், முன்னால போ. ரமலான் சொல்லி இருக்குல்ல, புனிதமான மாதம் இல்ல ரமலானு, இந்த மாதத்துல அந்த புனிதமிக்க லைலத்துல இருக்குது இல்ல, இந்த புனிதமான ரமலான் ரமலான் அது தொடர்ந்து வர செவ்வால் துல்கா துல்காதா துல்ஹஜ் 4 மாசம் வந்துருச்சேன் அப்படி எடுத்துக்க கூடாதா? நீ எங்க இருந்து நீ 4 மாதம் பேர சொன்னியா? அந்த 4 மாதத்துடைய பெயர்களை குரானுக்கு வந்து காட்டுங்கிறோம். அந்த உதாரணம் வந்து இன்னொரு நான் சொல்லிக்கிறேன். ஜும்மாவுடைய நாளை தொலை போனோம்னு சொன்னா ஜும்மாவுடைய நாள் எதுன்னு ஒருதான் தெரியாத முடிக்க நான் புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு நான் கேள்வி என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானுத்தால 4 மாதங்கள் மொட்டையா விட்டுட்டான், அதனால எந்தெந்த மாதங்கிறத சொல்லுங்கிறோம். அல்லாஹ் அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஒரு நல்ல நாள் நீங்க தொழுவுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னா புரியாது. யாரும் அல்லாஹ் ஜும்மாவுடைய நாள் சொன்னதுனால ஜும்மாவுடைய நாள் விளங்குது. அதுபோல அல்லாஹ் வந்து ரபீல் அவ்வல் சொன்னா ஒத்துக்கோமே, அது ரபீல் எதுன்னு தெரியல நாங்க சொல்ல வரல. அல்லாஹ் முஹர்ரம்னு சொல்றேன், முஹர்ரம்னா எது அப்படின்னு நாங்க கேட்கல. அல்லாஹ் ஜும்மாவுடைய நாள் சொல்லிட்டா ஜும்மாவுடைய நாள் விளங்கிடுச்சு. இங்க வந்து 4 மாசத்துக்கு சொல்லிட்டான் ரபீல் அவல் முஹர்ரம் சபத்து சொல்லிட்டான், அது இருப்ப ரபீல் அவல் அப்படி கேட்டா நீங்க அதை சொல்லணும். ஜும்மாவுடைய நாள் சொன்னது போல் முஹர்ரம் மாதம் அப்படின்னு ஜும்மாவுடைய நாள் காட்டினீங்க குரான்ல, ஜும்மாவுடைய நாள் இருக்குன்னு காட்டி அப்படிதான் கேட்கிறோம். நீ எதை காட்டினீர்களோ எந்த ஜும்மா எந்த வசனத்திலிருந்து ஜும்மாவுடைய நாள் இருக்குல்ல அது பத்தாதான்னு கேட்ட அதே மாதிரி இந்த மாதம் முஹர்ரம் மாசம் இருக்கா, ஹஜ் மாசம் இருக்கா, 4 மாதம் அப்படி கேட்கிறோம். கேள்வி வேணா அந்த உதாரணம் காட்டு போறாங்க. திருப்பி கவனமா இருந்து திருப்பியும் நாங்க அப்ப எதுவும் சொல்லிட்டு இருப்பாங்க வேணா பாருங்க. அடுத்து நாங்க 4 மாதங்கள் புனித மாதங்கள் குரான்ல இருந்து காட்டுன்னு சொன்னோம். அப்ப அவங்க பதில் சொன்னாங்க ரெண்டு விதமா. ஒரு ஆள் சொன்னாரு துல் ஹஜ் சஃபரு ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர். இன்னொரு சகோதரி என்ன பண்ணாச்சுன்னா முஹர்ரம் அப்படின்னு கூட ஒரு மாதம் என்ன செஞ்சாரு சேர்த்து சொன்னார். அவங்க ரெண்டு கருத்து வேறுபாடு. ஒரு ஆளு 4 மாதங்கள் ஒரு பேரை சொல்றாரு, இன்னொரு ஆள் சொல்ற அந்த 4 விட்டுட்டு அதுல இல்ல இன்னொரு பேர் என்ன செஞ்சாரு அவர் சொன்னார். அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. அடுத்து அங்க இருந்து ஒரு சகோதரர் நம்மிடம் சரணடைந்தோர், அதாவது நம்மிடம் சரணடைந்தோர் சங்கத்தினர் வந்து ஒரு கேள்வி ஒரு வாதம் வச்சார். என்ன ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் 4 என குரானில் உள்ளது. இப்படி குரான் எங்க இருக்குது காட்ட முடியுமா? ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் 4 என குரான் எங்க இருக்குது? வமன் அவலமும் இம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப், அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடிய விட அநியாயக்காரன் யார் என குரான் சொல்லு. எவ்வளவு அப்பட்டமான பொய் பாத்தீங்களா? குரான்ல எந்த ஒரு இடத்துலயுமே காட்ட முடியாது ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் 4 என குரானில் உள்ளதுன்னு எடுத்து வச்சாரா இல்லையா? குரான் நாம் காட்டணும். நாங்க 4, 3 இதுவரைக்கும் ஒரு கேள்வி கேட்டோம், புனித மாதங்கள் 4 என குரான் எங்கே உள்ளது? வசனத்தை எடுத்து காட்டிட்டா பிரச்சனை தீர்ந்து போயிடும். இன்னும் இந்த ஆயத்தை என்ன செய்யல அவங்க எடுத்து காட்டல. புனித மாதங்கள் 4 அவங்க ஒரு பேரை சொன்னாங்க, அதுல அவங்களுக்கு கூட கருத்து வேறுபாடு. ஒரு ஆள் சொல்றாரு துல்ஹஜ் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர்ங்கிறாரு, இன்னொரு ஆள் முஹர்ரம்ங்கிறாரு. ஏன் உங்களுக்குள்ள என் கருத்து வேறுபாடு வந்தது? இது மனோ இச்சை வழங்குது. மனோ இச்சை நமக்கு குரான் எடுத்து கேட்ட பிரச்சனை வராது. அவங்களா கற்பனை பண்ணி மனசுல சொல்லுமா என்ன செய்யுது கருத்து வேறுபாடு வருது. இப்ப 3வது கேள்வி நாங்க கேட்கிறோம், அவங்க எடுத்து வச்ச ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் 4 என குரான் கூறுகிறது, குரான் எங்க சொல்லுது? அவங்க சொன்னாங்க நீங்க வேணா கேசட் என்ன செய்யுங்க முந்தி போட்டு பாருங்க. அவர் ஒரு ஆள் சொன்னாரு ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் 4 என குரான் சொல்கிறது, குரான் எங்கேயுமே அப்படி சொல்லல. எடுத்து காட்டி பார்க்கும் குரான்ல வந்து அல்லாஹ் சொல்ற மாதிரி ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் 4 அல்லாஹ் எங்க சொல்றான் குரான்ல, அது பாருங்க எவ்வளவு முரண்பாடுகள். அது வசனத்தை வந்து நம்பர் சொல்லிட்டு போல கிடையாது, நம்பரை சொல்லி வழக்கு அந்த இடத்துல நம்பரா 17:49:20:56 அப்ப என்ன உங்க நம்பரை உட்கார்ந்து இருக்க மக்கள் தான் முட்டாளாக்குறோம். உங்களுக்கு வந்து ஒண்ணுமே வழங்க நம்பரா சொல்லி கேட்பாரு, எவ்வளவு நம்பரா சொல்லிட்டு போறாங்க இவங்க ஒண்ணுமே சொல்ல. அது கிடையாது, ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி எல்லாத்தையும் விளக்கம் சொல்லிட்டு போ. ஏன் இவன் நம்பர் நம்பரை அடிக்கிட்டு போற? நம்ம நம்பரை அடிக்கணும்னு சொன்னா எல்லா நம்ம பாருங்க நம்பரை அடி காட்டாங்க அப்படி மாய ஏற்படுத்துறதுக்கு. உங்க சுய வழக்கத்தை காட்டக்கூடாது, அதாவது வசனத்தை சொல்லி விளக்கம் சொல்லணும்னு சொன்னா அவங்க கருத்தை மன வீச்சை சொல்லக்கூடாது. ஏன்னா மன வீச்சை பின்பற்ற கூடாதுன்னு சொல்லி குரான் சொல்லிது அவங்களும் சொன்னாங்க. எங்க குரான் குரானுடைய விளக்கத்தை என்ன செய்யணும் அவங்க சொல்லி காட்டணும். அதை நாங்க கேட்ட 3 கேள்வி. 1, குரான் இதிலிருந்து 4 புனித மாதங்களை எடுத்து காட்ட வேண்டும். 2, அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு. துல்கஜி சஃபரு முகர் ரபியுல் அவர் ரபி நவராஜ் சொன்னாரு, இன்னொரு ஆள் முகரம் சொன்னாரு, இன்னொரு ஆள் ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் 4 என குரான் கூறுகிறது. இந்த 3 கேள்விகளும் அவங்க என்ன செய்யணும்? ஏன்னா குரான் இல்லாத வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதுல வந்து நாங்க தினமும் அவங்க நிறைய கேள்வி கேட்ட மாதிரியும் நாங்க பதில் சொல்லாத மாதிரியும் அதுல ஒரு ஆள் வந்து கேட்டோம் பதில் சொல்லலங்கிறாரு. எங்க கேட்ட கேள்விக்கு
தலைப்புக்கு உட்பட்டா இருந்தா பதில் சொல்லுவோம். அதுதானே ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறீ, இல்லைன்னா என்ன செய்ய தெரியுமா, நாங்க எந்த கழிவும் கேட்போம், பதில் சொல்லணும், நீங்க ஒப்பந்தம் மாத்திட்டு வந்திருக்கணும். ஒப்பந்தத்துக்கு வரும்போது நாங்க எதையும் கேட்போம், பிளைட் ஓடுமா, அமெரிக்காவுக்கு நீங்க பிளைட் போதுமா அப்படின்னு நாங்க கேள்வி கேட்போம், அதுக்கு பதில் சொல்லணும்னு வந்திருக்கணும். தலைப்புக்கு உட்பட்டு பேசும்போது தலைப்புக்கு உட்பட்டு தான் பேசுவோம். அதை விட்டுக்கிட்டு நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, நாங்க கேட்ட கேள்வி இப்படி சொன்னா எல்லாம் சரியாயிருமா? அழகா தெளிவா வளர்க்கினாரு. நம்பரை சொல்லும் போது ஆயத்தை படிச்சு காட்டி வளர்க்கணும். 4-22, 4-34, 4-24, என்ன 4-24 என்ன இருக்குது அங்க, அது சொல்லணும்ல. வகதகுன்னு ஒண்ணு அர்த்தம் வச்சுட்டு போனீங்க, நீங்க வச்ச அர்த்தம் சரியில்லை, அதை நாங்க வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஒரு வாதத்துக்கு நீங்க வச்ச அர்த்தம் சரி என்றாலும் கூட நாங்க கேட்ட கேள்வி வந்து நழுவு விடாம நீங்க பாக்கணும். ஒரு வாதத்துக்கு நீங்க வச்ச அர்த்தமே சரின்னு வச்சுக்கிடுவோமே, உங்க வாதப்படிதான், நாங்க அந்த அர்த்தத்தை ஏத்துக்கொள்ள மாட்டோம். அந்த வாதப்படி குர்ஆன்ல மட்டும் அல்லாஹ் இறக்கியிருக்கான்னு நீங்க சொன்னா இந்த 4 மாசத்தை தெள்ள தெளிவா நிரூபிச்சுட்டு போங்க, இப்ப வாதத்தை முடிச்சிருவோம், வாதத்தையும் முடிச்சிருவோம், வேற எதுவும் பேச தேவையில்லை. 4 மாசம் எதுவும் தெரியல, தெரியலன்னா ஒத்துக்கிடுங்க, வேற எந்த தலைப்புனாலும் பேசுவோம், தெரியலன்னா ஒத்துட்டு போங்க, இல்ல குர்ஆன்ல இல்ல, முஹர்ரம் சஃபர் ரபீல் அவ்வல்னா இல்ல அப்படிங்கறத ஒத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த தலைப்பு போயிருவோம். இந்த தலைப்பே தேவையில்லையே, இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க, சும்மா முரட்டுவாதம்னா பேசக்கூடாது. குர்ஆன்ல இருக்குன்னா இருக்குன்னு காட்டுங்க, அது என்ன முரட்டுவாதம், அது என்ன, நாங்க சொன்னதுதான் சரி, இருந்ததுன்னா எடுத்து காட்டிட்டு போக வேண்டியதானுங்க, திரும்ப திரும்ப அதானே கேட்டுட்டு இருக்கிறோம், திரும்ப திரும்ப அதை கேட்கணும், குர்ஆன்ல இந்த வசனம் இருக்குது, இந்த ஆயத்து இருக்குதுன்னா காட்டிட வேண்டியதானே. அஷாத் அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா. மீண்டும் இந்த 10 நிமிஷத்தை தலைப்புல இல்ல தலைப்புல இல்லங்கிற ஒரு முடக்குவாதம் நாங்க பண்ணதா சொல்லி அவங்க சொல்றாங்க. தலைப்புல இல்ல தலைப்புல இல்லங்கிறத தவிர அதையும் நீங்க பேசலங்கிறத நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்ற வாதங்களின் அடிப்படையில் எங்களுடைய வாதங்களை வைக்கிறோம். குர்ஆன் மட்டுமே மார்க்க ஆதாரமாகும், அதனை தவிர வேறு எதுவும் மார்க்க ஆதாரம் இல்லை என்பதும் எங்கள் நிலை. குர்ஆன் மட்டுமே மார்க்க ஆதாரம் என்பது மட்டும் விவாதத்தின் தலைப்பல்ல, அதனை தவிர வேறு எதுவும் மார்க்க ஆதாரம் ஆகாது என்பது எங்கள் நிலை. அதனை நாங்கள் எடுத்து கூறி கொண்டிருக்கிறோம். அதற்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால், சகோதரர் எடுத்து வைத்த அஸ்ஸலாமு அலைக்கா அய்யுஹ நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று அத்தஹியாத்துல ஓதுவது ஷிர்க், இணை வைப்பு. எந்த குற்றமும் மன்னிக்கவே படாது என்று அல்லாஹ் சொல்லுகிறாரோ அத்தகைய ஒரு மிகப்பெரும் குற்றத்தை நீங்க செய்யறதை அவர் எடுத்து காட்டுறாரு. அதற்கு பதில் சொல்லாம அது தலைப்புக்கு அப்பாற்பட்டது, தலைப்புக்கு அப்பாற்பட்டதுன்னா குர்ஆன் மட்டும் மார்க்கம்ங்கிறதுக்கு அதுக்கும் என்ன தலைப்புக்கு அப்பாற்பட்டதுங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். தவிர நாங்க சொன்னோம் பதில் பத்தலைங்கிறாங்க, நாங்க எங்களுடைய பதில தெளிவா சொல்றோம், வாங்கிட்டு வாங்க தொடர்ந்து, இதோட முடிச்சுட்டு போயிருவோம், இதோட முடிச்சுட்டு போயிருவோம்னா என்ன அர்த்தம், மேற்கொண்டு விவாதம் செய்யறதுக்கு உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனைகள் இருக்குதா? எங்களுடைய பதில் இதுதான், நம்ம தெளிவா சொல்றோம், குர்ஆன்ல இருந்து பெறுறோம், ஒவ்வொருவரும் குர்ஆன்ல இருந்து பெற முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். உதாரணமா இப்ப வசன நம்பரா அடிக்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க, இனிமே நிறுத்தி நிதானமா வசனங்களை படிப்போம். ஏன்னா வசனங்களை படிச்சு அதுல இருக்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ ஹஜ்ஜ பத்தி, ஹஜ்ஜின் மாதங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம ஹஜ்ஜி மாதங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அனைத்து விஷயங்களையும் பார்த்தா அவங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லி முடிச்சிருப்பாரு. இரண்டாவது அத்தியாயத்தின் 194வது அத்தியாயத்துல வசனத்துல இரண்டாவது அத்தியாயத்தின் 194வது, அதாவது வாயத்தை வார்த்தை தவறுனதுதான் எனக்கு அத்தியாயங்கிறதுக்கு வசனங்கிறதோ வசனங்கிறதுக்கு வார்த்தைங்கிறதோ மாற்றி பேசுறத ஏதோ அவங்க ஒண்ணு சொன்னாங்க இவங்க ஒண்ணு சொன்னாங்க அவங்க ஒண்ணு சொன்னாங்க இவங்க ஒண்ணு சொன்னாங்க, கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு. துல்ஹஜ்ஜை தொடர்ந்த 4 மாதங்கள் ரெண்டு பேருமே சொல்றோம், தொடர்ந்து துல்ஹஜ்ஜை தொடர்ந்த 4 மாதங்கள், அதுல துல்ஹஜ் முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ஆகிய 4 மாதங்கள் நான் சொல்லும் பொழுது வார்த்தை வாய் தவறி ரபியுல் அவ்வல் ரபிலாக்கன்னு சொல்லிட்டேன், இது வந்து தவறாயிராது, கருத்து வேறுபாடு ஆயிராது, இது வந்து ஸ்லிப் ஆஃப் டங் இஸ் நாட் அ ஸ்லிப் ஆஃப் மைண்ட். அதை நான் சகோதரருக்கு விரும்ப சொல்ல விரும்புறேன். ஹஜ்ஜி சம்பந்தமான வசனங்களை அனைத்தையும் பார்ப்போம், உங்களுடைய கேள்விகளுக்கு அதுக்கப்புறம் பதில் வரலையா அப்படிங்கறத நம்ம கேட்போம். 2வது அத்தியாயத்தின் 194வது வசனம், புனித மாதங்களில் வரம்பு மீறல்கள் அதே அளவுக்கு சமமான வரம்பு மீறலுடன் சந்திக்கப்படலாம், அவர்கள் உங்களை தாக்கினால் நீங்கள் அதே அளவு ஒரு நீதமான அளவு
அவர்களை திருப்பி தாக்கலாம். நீங்கள் கடவுளுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், மேலும் கடவுள் நல்லவர்களுடன் இருக்கிறார் என்பதை